வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேனாக்கா நம்மளோட ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் காடக்கூடிய யாரை வந்து பேபி நெக் வந்து சுற்றிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குமா, அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆனிருக்கும், நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கண்டிப்பாக டிபெண்ட் ஆகிருக்குங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஸ்ட்ரைட் பொசிஷனில் வந்து படுக்கவே கூடாது, எஸ்பெஷலி நிறைஞ்சு செகண்ட் ட்ரைமிஸ்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி சொல்லப்போனால் டாக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டர்லேருந்து வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க, பட் என்னன்னா நம்மளோட பழக்க தோஷம் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஸ்ட்ரைட்டாக படுக்கிறதுக்கு பிடிக்கும், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லைக் இன்னும் கவுந்துச்சு படுப்பாங்க, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 months வரைக்கும் ஆகும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கன்வீனியண்ட்டாக எது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கன்வீனியன்ட் மேலே வந்து டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஸ்ட்ரைட் பொசிஷனில் வந்து படுக்கக்கூடாது. ஸோ அந்த டைம்லையும் வந்து பார்த்தோம்னா காடக்கூடிய ஆரம்ப பேபினை சுற்றிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து 90% இருக்குதுன்னு எனக்கு வந்து டாக்டர் சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் ஸ்ட்ரைட் பொசிஷனில் படுக்கக்கூடாது. அப்போ வந்து மூமெண்ட் வந்து ஆகும்போது தலை வந்து பேபி ரொட்டேட் ஆகும்போது ரொம்ப குவிக்காக வந்து காடக்கூடிய ஆரம்ப பேபினைக்கு வந்து சுற்றிக்குமா. அப்புறமா இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் படுக்கிறதுனால நமக்கு வந்து மூச்சு அடித்த மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஸோ ஐ திங்க் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் தென் இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்திங்கன்னா லைக் அதிகமான நேரம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து உள்டா திரும்பி படுக்கிறதுக்கு கூட நிறைய பேர் வந்து படுப்பாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க, பிகாஸ் என்னென்னா குழந்தைக்கு வந்து ரொம்பவே ட்ரபுள் ஆகும். உள்டா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம படுக்கக்கூடாது. ஒன்ஸ் ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு வந்து படுக்கலாம். அதிகமாக வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்கிறது லெஃப்ட் சைடு வந்து படுக்க சொல்லி தான், பிகாஸ் என்னென்னா பேபியோட ஹெட் பொசிஷன் வந்து சஃபாலிக் பொசிஷனுக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு தான் படுக்க சொல்லுவாங்க. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் படுக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் நார்மலாக இருக்கிற ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைக் இன்னும் நம்ம வந்து நம்ம ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து ப்ராப்பராக இல்லைனா காடக்கூடிய வந்து பேபினை சுற்றிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா பேபியோட மூமெண்ட் வந்து கம்மியாகும் இன்கேஸ் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு வந்து அதிகமாக படுக்கலனாலும் சரி. அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ உங்களோட பேபி பொசிஷன் வந்து சஃபாலிக் பொசிஷன் நிற்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைட் தான் அதிகமாக படுக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.